திருமதி ஜெனிஃபர் செல்வி ஜெனிஃபர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். திருமதி ரோஜா செல்வமணி இங்க வந்திருக்கிற பெரியவர்கள் ஹானரபிள் மினிஸ்டர் காதம்பர் ராஜு சார் அவர்களுக்கும், ஹானரபிள் எம்எல்ஏ ரவி சார் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாக்கு கிரி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி நான் நடிக்கும்போது பார்த்த எல்லா ஹேர் ட்ரெஸ்ஸர் மேக்கப் மேன் இன்னைக்கு வந்து என்னை விஷ் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரீகலெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, கலர் கம்மியாக இருக்குது எப்படி நீ ஹீரோயின் ஆக முடியும்னு சொல்லி. ஸோ கலர் கம்மியாக இருந்தாலும் கலராக அழகாக என்னை காட்டினா மேக்கப் மேன் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக நிறைய பேர் வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காங்க. அது ஆனதுக்கு 60-70% ஹீரோயின்ஸுக்கு மட்டும் மேக்கப் மேன்ஸ் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து ஒரு ட்ரீம் கேர்லாக தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் கலக்க முடிஞ்சதுன்னா. ஸோ உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட், உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம், அதனால்தான் கிரி அண்ணா என்னை கேட்ட உடனே கண்டிப்பாக வரேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறேன். அண்ட் காதம்பர் ராஜு சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம ஃபெஃப்ஸுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னு செல்வா சார் கேட்டால் உடனே அவர் சிஎம் சார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ நமக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பு அவர் மூலியமாக நமக்கு நடக்குது. அண்ட் எல்லா ஃபங்க்ஷனுக்கு இப்போ அவர் கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க இண்டஸ்ட்ரியில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரவி சார் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்து ஷூட்டிங் இருக்கும்போது தான் மேக்கப் போடுவாங்க, ஏன்னா அந்த லைட்லேருந்து ஸ்கின் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வெளியே போனால் எங்களோட எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு வராங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மேக்கப். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிப்போச்சு. சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மேக்கப் ஹேர் ட்ரெஸ் அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பார்லர், அதே மாதிரி கல்யாணம்னா சினிமா ஆளுங்களையே கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீரோயின்ஸ் மாதிரி நம்மளை ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆசையோட. ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு வாட்டி காஜல் மாதிரி இருக்கணும், ஒரு வாட்டி தமன்னா மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஸோ இங்கே இருக்கிற ஹேர் ட்ரெஸ்ஸரில் யார் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ், ஸோ அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் கூப்பிடுங்க, அந்த மேக்கப் மேன் கூப்பிடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி கூப்பிட்டுட்டு அவங்க கூட ரெடியாகி அவங்க மேரேஜ் ஆல்பம் வந்து ஒரு லைஃப் ஃபுல்லாக அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் மேக்கப் மேன் எல்லாருமே அப்டேட் ஆகணும். இன்னும் நிறைய பேருக்கு ஸோ அது கற்றுக் கொடுக்குறதுக்காக ஒரு அகாடமி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு ஹெச்ஜே சினி மேக்கப் ஹேர் அண்ட் பியூட்டி அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து எங்களை எல்லாம் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு உண்மையிலே நன்றி கடனாக இருக்கேன். என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு ஹேர் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எல்லாம் ஹீரோயின்ஸ் இந்த ஷோஸ்க்கெல்லாம் போவோம், கனடா, மலேசியா, சிங்கப்பூர். நாங்கள் 8-9 ஹீரோயின்ஸ் ரெகுலராக நம்ம இண்டஸ்ட்ரி மூலமாக ஷோஸ் போகும்போது அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஹெல்ப் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் பற்றி கூட நிறைய வந்திருக்கு. ஸோ நான் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸர் விஜய் அண்ணா. ஸோ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு சிங்கிள் ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ என்னோடய டார்ச்சர் எல்லாம் அவர் சகிச்சுக்கிட்டு என்னை வந்து அழகாக காட்டிட்டு ஒவ்வொரு வாட்டி நான் மூடல்ட்டு ஆகிடுவேன் கொஞ்சம் சரியில்லைன்னா கூட. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எப்போவுமே சப்போர்ட் பண்ணி
அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு நார்மல் சாலரிக்கு வேலை செய்கிற ஹேர் ட்ரெஸர் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி முதல்ல மாதவி மேம்க்கு அதுக்கப்புறம் ராதிகா மேம்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ரம்பாக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபுல் டைம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு ஸ்ரீமந்தம் பண்ண வச்சு அப்புறமா அந்த மாதிரி லைஃப்பில் செட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு ராசியான கை விஜயன்னா ஸோ விஜயகுமார் எங்கே இருக்கீங்க வாங்க வாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்கள் மெம்பர் எங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் இவர் ஸோ விஜயண்ணா ஸோ மேக்கப் மேன் எனக்கு ரெண்டு மூணு பேர் மாறி இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி மேக்கப் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மேக்கப் மேன் இருந்தார் அவர் மகேஷ் பாபு சாருக்கு இப்போ மேக்கப் மேனாக இருக்கார் பட்டாபி ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேக்கப் மேன் இப்போ கண்டினியூ ஆகிருக்காங்க ஆனால் இவர் தான் 25 வருஷம் நான்ஸ்டாப்பாக கண்டினியூஸாக நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஜட்ஜாக பண்ணியிருக்கேன் ஹோஸ்டாக பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே விஜய் சார் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இருக்கும்போது நான் இங்கே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க லைட் வந்து லைட்டப் பண்ணணும் குத்துவலுக்கு ஏற்றணும்னு சொல்லும்போது எப்போவுமே அது வீட்டு பொண்ணு தான் ஏற்றணும் ஸோ என்னை வீட்டு பொண்ணை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இந்த அகாடமிக்கு அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு அம்மா வந்து பொலிட்டிக்கலாக ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஸோ அம்மா இருக்கிற வரைக்கும் நான் பாலிடிக்ஸ் பற்றி எப்போவுமே அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அவங்கள நினச்சிட்டா எனக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் விமன் யாருன்னா பாலிடிக்ஸில் ஜெயலலிதா மேம் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி ஸோ எடப்பாடி பழனிசாமி சார் நம்ம ஹானரபிள் சிஎம் பற்றி சொல்லணும் முதல்ல எனக்கு அவர் யாருன்னு தெரியாது ஏன்னா பன்னீர்செல்வம் சார் தான் எல்லாருக்கும் தெரியும் அம்மாவுக்கு அப்புறம் ஆனால் இப்போது அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பிளேஸ் வந்து இந்த தமிழ்நாட்டில் அவர் பிடிச்சிருக்காங்க அண்ட் இன்றைக்கி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு அப்பா மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுல அவர் எல்லாரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி சூப்பராக அவங்க பண்ணதுனால அவங்கள வந்து ராஜு சார் மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக முன்னுக்கு போயிருக்காங்க அதே நேரத்தில் எனக்கு அவர் ஏன் பிடிக்கும்னா இண்டஸ்ட்ரிக்கு ஃபெப்சிக்கு நம்ம கிராஃப்ட்ஸு 24 கிராஃப்ட்ஸ்க்கு எந்த ஹெல்ப் வேணும்னு கேட்டாலும் உடனே செய்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி தெரிவித்துக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன பேசி பேசுகிறேன்னா பேச்சு வர மாட்டேங்குது ஏன்னா கண்டினியூஸாக தெலுங்கில் தான் பேசிகிட்டே இருப்பேன் எப்போவுமே மீட்டிங்கில் சடனாக தமிழ் பேசினோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்து இந்த ஹெச்ஜே சினி மேக்கப் ஹேர் அண்ட் பியூட்டி அகாடமி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே நிறைய பேர் இன்னும் புது மேக்கப் மேன் புது ஹேர்ஸ் நிறைய பேர் வரணும் அண்ட் நல்லா ஃபைனான்ஷியலாக கூட ஸ்ட்ரென்தன் ஆகணும் இந்த யூனியன் சொல்லி ஹார்ட்ஃபுல்லாக நான் வந்து பிளெஸ் பண்ணுறேன் அண்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ